வணக்கம் செவரளி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு சுட சுட சூடான காரப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் சட்டன்னு செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த காரப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் செவரளி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் காரப்பணியாரம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு அதில் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை சேர்த்தாச்சு பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு மூணு இல்லை நாலு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது மூணு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்தாச்சு இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் நைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டையும் க சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது இந்த வதக்கி வச்சுருக்க பொருள்களை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இட்லி மாவோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க காரப்பணியாரம் செய்யறதுக்கு நம்ம எடுத்துக்கிற இட்லி மாவு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க புளிப்பாக இருந்தால் பணியாரம் நல்லாவே இருக்காது அதனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பொழுது அந்த மாவை எடுத்து நம்ம காரப்பணியாரம் செய்ய பயன்படுத்திக்கலாம் இப்போது மாவை நல்லா கலக்கி விட்டுடுங்க அடுப்பில் பனியார சட்டியை வச்சுக்கோங்க அது நல்லா காஞ்ச பிறகு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்ட பிறகு பணியாரத்துக்கு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை அந்த பணியார குழியில் சேர்த்துடுங்க சேர்த்த பிறகு அது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுடுங்க இப்போது அந்த பணியாரம் நல்லா வெந்து வரட்டும் வெந்த பிறகு மறுபடியும் அதை புரட்டி விட்டுடுங்க இப்படியே ரெண்டு பக்கமும் அப்பப்போ புரட்டி விட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் இப்போது இதை புரட்டி விட்டாச்சு பணியாரம் நல்லா வெந்து வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க பனியாரம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் வெந்த பணியாரங்களை இப்போ நம்ம எடுத்துடலாம் சுவையான காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்முடைய வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த சுவையான காரப்பணியாரத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கார பணியாரத்திற்கு சைடிஷாக நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம் இல்லைனா வெறுமனே கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செவரலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்